ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிபிசி டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து மேலே ரைஸ் ஆகிற வாட்டர் லெவலை அரெஸ்ட் பண்ணுற ஒரு பேரியர் தான் டிபிசி டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னு சொல்கிறோம். வெர்டிக்கல் மெம்பரைன், அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு உள்ள பிளாஸ்டரிங் பண்ணி சாயில் போட்டு காம்பாக்ட் பண்ணுவோம். ஸோ பிளாஸ்டரிங் பண்ணதுக்கு மேலே டிபிசி டேம் ப்ரூஃப் கோர்ஸை ஒரு கோட் அடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எர்த் பீம் அல்லது பிளிந்த் பீம் காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமா அது மேலே ஒரு கோட்டு டிபிசி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளாக் ஒர்க்கோ இல்லை பிரிக் ஒர்க்கோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் நம்மளோட வால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம், இந்த மாதிரி புரிஞ்சு போகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர் லெவல் ரைசிங். இதை எப்படி சரி செய்கிறோம் என்பதை பாருங்கள் சார். It's a shame I can't show it. And I see it, I can see it now, but I'm so far below it. Don't wanna talk about it. I say why not, don't wanna think about it. I see there's got to be some good reason for a little black back. I'm gonna bash his head in. And this shouldn't concern you, except that just don't expect to get your body back, 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 back. And I இந்த கோட்டிங் தான் டேம் ப்ரூஃப் எபாக்சி கோட்டிங் சார். பில்டிங் ரிப்பேரிங் ஒர்க் மற்றும் வாட்டர் ப்ரூஃபிங் வேலையில் சரித்திர சாதனை படைத்துள்ளோம். ISO 9001 and 2007 தர சான்றிதழ் பெற்று இன்ஜினியர்களின் நல்ல ஆதரவு பெற்று விளங்கும் நம்பர் ஒன் நிறுவனம் RVS வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் கெமிக்கல் அப்ளிகேட்டர்ஸ், 14 பட்டாபிராமன் பிள்ளை ஸ்ட்ரீட், தென்னூர், திருச்சி.